ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு சாங் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு அது என்னென்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் தாண்டி போகணுன்றத போன வீடியோவில் போட்டிருக்கேன். ஐ பட்டன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருக்கா நானு அந்த வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, என்ன இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னா, மைக்ரோஃபோன்ஸை பற்றி நம்ம கற்றுக்கப்போம். ஓகேவா? ஸோ இந்த காலத்தில் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஸ்மியூலு கரோகேவா அந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதுலேயே வந்து ஹெட்ஃபோன்ஸ் போடுறாங்க. ஓகேவா? அந்த ஹெட்செட்லேயே மைக் இருக்கு, அவங்களே பாடிடுறாங்க. எஃபெக்ட்ஸ்லேருந்து ரீவர்ப்லேருந்து அந்த ஆப்பே எல்லாம் பண்ணி கொடுத்துருது. ஓகே, நான் பாடிட்டேன், சூப்பர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து ஃபோன்லேயே முடிஞ்சிடாதுல்ல. நம்ம லைவா போய் கத்துக்கணும், இந்த மாதிரி மைக்ரோஃபோன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். டைம் கிடைச்சா எல்லாருமே ஸ்டூடியோஸ்க்கு போங்க. ஸ்டூடியோஸ் போய் ஹார்லி சார்ஜ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டூடியோஸ் ஒரு ஒன் ஹவர் போதும், ஒரு ஒன் ஹவர் போயிட்டு ஸ்டூடியோஸ் போய் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி இந்த மைக்கெல்லாம் பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நீங்க வரதுனா கூட இங்க கூட வரலாம். இந்த மெட்ராஸ் ஸ்டுடியோ அண்ணா நகர்ல இருக்கு. ஸோ கான்டாக்ட் பண்றது, நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல ரெக்கார்டிங் செய்து தரப்படும். ஓகேவா? ஓகே, டன். வீடியோ எடுக்க சொன்னா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான். சரி, ஸோ இந்த மைக்ரோஃபோன்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மைக்ரோஃபோன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு மைக் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த மைக்கில் பேசுகிறேன், பாடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம பாடுறது, நம்ம பேசுறது எல்லாமே அனலாக் சிக்னல், டிஜிட்டல் கிடையாது. ஸோ அந்த அனலாக் சிக்னல் மைக்கில் ப்ராசஸ் ஆகி நேராக போகுதுப்பா சவுண்ட் கார்டுக்கு போகும். சவுண்ட் கார்டு என்ன பண்ணுன்னா, அனலாக் சிக்னல் நம்மளோட வாய்ஸ் இருக்குல்ல, அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நேராக பிசியோ இல்லை சிஸ்டம்கோ மேக்கோ எடுத்துகிட்டு போகும். எப்படி எடுத்துகிட்டு போகும்? மிஷினுக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் தெரியாது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். ஸோ அந்த சிக்னல் அனலாக் சிக்னல் டிஜிட்டல் சிக்னல், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி சிஸ்டம்க்கு போய் சேரும். அதான் நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணும்போது வேவ்ஸாக காமிக்கணும். நம்ம வாய்ஸ் மெமோவில் கூட வேவ்ஸாக காட்டும்ல, அதான் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இந்த வீடியோவில் டூ டைப்ஸ் ஆஃப் மைக்ஸை நம்ம கற்றுக்க போகிறோம். ஒன்று வந்து த டைனாமிக் மைக்ரோஃபோன், ரெண்டாவது த கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைனாமிக் மைக்ரோஃபோனை நம்ம என்ன பார்ப்போம். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் போயிருப்பீங்க, ஓப்பன் கான்சர்ட்லாம் போயிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அங்கெல்லாம் மோஸ்ட்டாக 90% ஆர் 80% டைனாமிக் மைக்ரோஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைனாமிக் மைக்ரோஃபோன் காஸ்ட்டு கம்மி, ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப நாய்ஸ்லாம் எடுக்காது, கிளியராக ரெக்கார்ட் பண்ணி தரும். வீட்டில் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, வெளியில் அவுட்டோரில் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, நாய்ஸை கொஞ்சம் கம்மியான இருக்கிற பிளேஸில் போய் ரெக்கார்ட் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக ரெக்கார்ட் பண்ணி தரும். ஓகேவா? ஸோ டைனாமிக் மைக்ரோஃபோன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ காயில் மைக்ரோஃபோன். இதுக்குள்ளே ஒரு காயில் இருக்கும். ஓகேவா? ரவுண்ட் 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 ரவுண்டாக ஒரு காப்பர் காயில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும், தின்னா அதில் பட்டு வைப்ரேஷன் பட்டு காயிலும் வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் ஆகி அந்த சிக்னல்லாம் அப்படியே சவுண்ட் கார்டுக்கு எடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த காயில் மைக்ரோஃபோன் ஆர் த டைனாமிக் மைக்ரோஃபோன் வேலை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக்ரோஃபோனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைக்ரோஃபோன். ஸோ கண்டென்சர் மைக்ரோஃபோனை நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இது ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான மைக்ரோஃபோன். பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்னு ஸ்கூலில் சொல்லுவாங்களே, ஸோ அந்த பின் ட்ராப் சைலன்ஸை கூட இது பிக் பண்ணுறோம். ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக்ரோஃபோனை முக்காவாசி ரிதம் ப்ரோக்ராமிங், ட்ரம்ஸ் ப்ரோக்ராமிங், கிட்டாரு, ஓகேவா, பியானோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மைக்ரோஃபோன் ரெக்கார்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரொம்பவே சென்சிட்டிவான மைக்ரோஃபோன்னா எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு நல்ல பாடகி வராங்க, வோக்கலிஸ்ட் வராங்க, இட் கேன் பி மேல் ஆர் ஃபீமேல், ஓகேவா, வராங்க நல்லா பாடுவாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த டைனாமிக் மைக்ரோஃபோனில் அவங்க பாடுறதை வந்து ரெக்கார்ட் பண்ணோம்னா நம்ம சில சில டீட்டெயிலிங்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ண வேண்டியிருக்கோம், காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மைக்ரோஃபோனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு கிளியர் நியூஆன்சஸ் எல்லாம் இதை ரெக்கார்ட் பண்ணிடும், ரொம்பவே கிளியராக ரெக்கார்ட் பண்ணிடும். என்ன பிரச்சனை அப்படின்னா, சவுண்ட் ப்ரூஃப் இல்லாத ரூமில் இந்த மைக்கு, ஓகேவா, டம்மி பாபா. ஓகேவா? ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன், அக்கூஸ்டிக், சவுண்ட் ப்ரூஃப் இருக்க ரூம்ல மட்டும்தான் இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கண்டென்சர் மைக்ரோஃபோன் உங்களுக்கு வந்து பவர் தேவைப்படும். இது வந்து பிளக் அண்ட் ப்ளே. ஓகேவா? இதுக்கு வந்து
பிளஸ் 48 volt ஃபேண்டம் பவர் தேவைப்படும். நீங்க வீட்டில் கண்டிப்பா ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் வச்சிருப்பீங்க, மியூசிஷியன்ஸ் எல்லாமே ஒரு பிளஸ் 48V அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குடா அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது எதுக்குன்னா கண்டென்சர் மைக்ரோஃபோன். அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணா மட்டும்தான் கண்டென்சர் மைக்ரோஃபோன் வேலையே செய்யும். இதுக்கு எலக்ட்ரிக் பவர் வேணும், டைனாமிக் மைக்ரோஃபோனுக்கு பவர் தேவைப்படாது. ஓகேவா? ஸோ இது நீங்க இம்பார்ட்டண்ட்டா அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேவா? அதை தவிர்த்து இந்த மைக்ரோஃபோனை பத்தி கத்துக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ரெக்கார்டிங் பர்பஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோஃபோனுடைய பேர் சர் SM57 டைனமிக் மைக்ரோஃபோன். ஓகேவா? ஸோ இது வந்து நாய்மன் TLM 103. ஓகேவா? இந்த மைக்ரோஃபோன் ரொம்ப வேர்ல்டு பாப்புலர் மைக்ரோஃபோன். இட் காஸ்ட்ஸ் லைக் 85-90,000 ஆகும் இந்த ஒரு மைக்கு மட்டுமே. இது வந்து 10,000-50,000 ரேஞ்ச் கூட வரும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, டைனமிக் மைக்ரோஃபோன் அஃபோர்ட் பண்ணலாம், ரொம்ப லெஸ் அமௌண்ட். பட் இதை வந்து அஃபோர்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். வேல்யூ ஃபார் மணி. ஓகேவா? இதுக்கு காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இந்த மைக்ரோஃபோன் வேலை செய்யும். அதிகமாக காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அதிகமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ். இது போக உங்களுக்கு வந்து ரிப்பன் மைக்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ ரிப்பன் மைக்ஸ்னு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபாலி சினிமாட்டிக் சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், அவுட்டோர் ரெக்கார்ட் பண்ணணும்னா இது ரெண்டே எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்குன்னு ஷார்ட் கன் மைக்ஸ், லாப்ளியர் மைக்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த மைக்ஸ் வச்சு தான் நீங்கள் அவுட்டோர் ஆம்பியன்ஸஸ்லாம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். போலார் பேட்டர்ன் ஃபார் அ மைக்ரோஃபோன் அப்படின்னா என்ன? போலார் பேர் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால போலார் பேட்டர்ன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ போலார் பேட்டர்ன் இந்த சென்ஸ் இந்த மைக்கோட ரேஞ்சை குறிக்குது. இப்போ வந்து ஸோ இந்த மைக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைக்கோட ரேஞ்சை தான் அந்த போலார் பேட்டர்ன் காமிக்குது. ஸோ இந்த மைக்ரோஃபோன் ரேஞ்ச் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? இவ்வளோத்துக்குள்ளே தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். லைட்டாக அப்படி திருப்பிக்கலாம், லைட்டாக திருப்பியா. ஆப்போசிட்டாக திருப்பணும் அப்படின்னா அதோட ரேஞ்சே இருக்காது. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து இந்த சைடு தான், நான் இப்படி ஆப்போசிட்டா திருப்பிட்டேன். ஸோ மைக்கோட என்னோட வாய்ஸ் வந்து கம்மியாக தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ஷர் SM57ஓட ரேஞ்சுமே. ஸோ இதோட பிக்கப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதுதான் இது. இப்படி வச்சானால ரெக்கார்ட் பண்ண முடியாது, இப்படி வச்சாதான் ரெக்கார்ட் பண்ண முடியும், பண்ண முடியும். ஆனால் என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தின்னாக ரெக்கார்ட் ஆகும். இப்படி வச்சு ரெக்கார்ட் பண்ணாதான் என்னோட வாய்ஸ் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கும். ஏன்னா இதோட பிக்கப் பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட பிக்கப் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு, இங்க கிடையாது. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான வீடியோ, ரொம்ப டக்கு டக்குன்னு முடிக்கிற வீடியோ. வாங்குறது USB மைக்ரோஃபோன் வாங்காதீங்க, XLR மைக்ரோஃபோன் வாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அடியில பாத்தீங்கன்னா ஒரு மூணு பின் தெரியும். இது என்ன பின்னா XLR இன்புட் பின். ஓகேவா? XLR கண்டென்சர் மைக்ரோஃபோன் ஆர் XLR டைனமிக் மைக்ரோஃபோன் வாங்க. ஏன்னா XLR வயர்ல போற அவுட்புட் இன்புட்லாம் ரொம்பவே கிளியரா இருக்கும் USB மைக்ரோஃபோன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க. அந்தந்த வீடியோஸ்லாம் நானே கொண்டு வரேன். ஓகேவா? உங்களுடைய ஐடியாவையும் நம்ம கொடுக்கணும்ல. அடுத்த வீடியோவில் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.